السلام عليكم ورحمة الله تعالى وبركاته كنية تركوا يوم الليلة النار جيلا وغد ملاي إنك بدي إدتك أنا ماندر غرا إذا وغد ملاي سرقة تروني ملاي أبي سل الله عليه السلام لك الله تعالى ور ملاي تنجا ما كي ترين سنانة هذا إذا وغد ملاي ده أبي سل الله عليه وسلم سلطان جنازة تروني ودي أنا ماي نبي الله عليه السلام الله عليه وسلم كوري بدم بدل وغد ملاي ألوك أنا ماي كذا كين سنانة يا رجال جنازة أبي أذكر وريكي نندك رانغلا கலந்து கிராங்கள அவங்களுக்கு இரண்டு உகதுடைய நன்மை கிடைக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். இது சொர்க்கத்துடைய மலை, சொர்க்கத்துடைய வாசல்ல இந்த மலை இருக்கும். ஹிஜ்ரி 3 ஆண்டு உகது யுத்தம் நடைபெற்றது. இதுல ஆரம்பத்துல வந்து மேலே பாக்குறீங்களா அந்த மலை ஜபல ரூமால் 50 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டினாங்க. 50 கூடியவங்க பாரா பாக்குறாங்க. ஆரம்பத்துல இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்சு வெற்றி பெற்றுட்டான்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு இருந்தவங்க கீழே இறங்கிட்டாங்க. அந்த இடம் காலியாக இருக்கிறத பார்த்து எதிரிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. 70 பெரும் சஹாபாக்கள் சயீதாக்கப்பட்டாங்க. அதில் சையீது சுகதா பெருமானார் சலாஹுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. ஹிந்தாங்கிற பெண்மணி முன்னாடியே சபதம் எடுத்துருந்துச்சு, ஹம்சாவை கொண்டு ஈரலை பிளந்து நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து நான் கடிச்சு துப்புவேன்னு சொல்லி, அதே போல் அவருடைய நெஞ்சை பிளந்து ஈரல் எடுத்து அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டது. பின்னாடி அந்த மாதிரி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க சஹாபி ஆகிட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி என் முன்னாடி வராதிங்க, ஏன்னா என்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு நினைவு வருது. அவ்வளவு கொடூரப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த உடல்கள் எல்லாம் வந்து வெட்டி, காது மூக்கெல்லாம் தனியாக வெட்டி அந்த மைதானம்லாம் சிதறி கிடந்துச்சு. அதுபோல் சஹாபாக்கள் அங்கே நம்ம பார்த்தோம்னா 70 சஹாபாக்கள் அடங்கியிருக்காங்க. அதில் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி மிகப்பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர் சஹாபி. அவங்க செல்வந்தர் வீட்டு பிள்ளை. அவருடைய பெற்றோர் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஈமான் வேணுமா அல்ல இந்த சொத்து சுகம் வேணுமான்னு, எனக்கு இந்த சொத்து சுகம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு மொதல் அனுப்புனாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே மதீனாவில் ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி அவங்க இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. ஹஜ்ரத் முஸ்அப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பாக்கியம், அவங்க யார் யார்டத்தில் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க உடனே இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய ஈமான் வலிமையாக இருந்துச்சு. அவங்க வாலிப சஹாபி முஸ்அப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சயீதாக்கப்பட்டாங்க. இந்த சயீதுகளை அடக்க பண்ண போகுது ரெண்டு கப்பன் துணி வந்துச்சு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்அப் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும். அதில் சீட்டு குழுப்பி போட்டு பார்த்தாங்க, பெருசு ஹம்சா ரலியல்லாஹு சிறியது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துச்சு. அப்போ அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்த வீட்டு பிள்ளை. அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஆடைகள் வந்து இளவரசருடைய ஆடை அணிந்தவங்க. ஆனால் கஃன் துணி கூட சரியாக இல்லை, தலையை மூணுனா கால் தெரியுது, காலை மூணுனா தலை தெரியுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை பக்கம் துணியை போட்டுட்டு கால் பக்கம் இலைதலைகளை போட்டு கப்பலிட சொன்னாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் மிகப்பெரிய தியாகம் செஞ்சாங்க. 70 சஹாபாக்கள் அடப்பட்டது, 3 பேர் அங்கே அடைக்கப்பட்டிருக்காங்க, அப்துல்லா பின் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மீதி 67 சஹாபாக்கள் இந்த தண்ணி ஓட இருப்பாங்க, இந்த பகுதியில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஜனாசாவை 100 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அந்த ஏற்கனவே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பக்கமே அடக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி 100 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த உஹது சுஹதாக்களுடைய அந்த மக்பராக்களை தோண்டப்படுகிறது. அப்போ வச்ச மாதிரி அப்படியே ஜனாதா புதிதாக அங்கே இருக்கிறது, அவங்க எடுத்து அடக்குனாங்க. அந்த 67 சஹாபாக்களும் அந்த பகுதியில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நம்ம பார்த்துட்டு வருவோம். இங்கே மேலே மக்கள் ஏறி பார்த்துட்டுருக்காங்கல்ல, இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெரிய மலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து காலம் 1400 ஆண்டுகளில் கலந்துருச்சு. இது வந்து சின்ன பகுதிகளாக ஒரு சாம்பலுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மலையுடைய தொடரெல்லாம் இப்போ பெரிய பள்ளிவாசல் கட்டிட்டாங்க. இந்த ஜபல இது பேர் ஜபல ரூமாத்து. பின்னாடி பார்க்குற பாருங்க, அந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக முதல் மலை தான். இது சொர்க்கத்துடைய மலை. நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய இந்த மலை இருக்கும். நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மலையை நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாம் வாங்க. இந்த உகது சுகதாக்களுக்கு சலாம் சொல்லிட்டு துவா ஓதிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.